ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவிலேயே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா. இவங்க நிறைய ஆக்டர்ஸோடு நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித், விஜய் இவங்களோடலாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மக்களோட சமூக பிரச்சனையை எடுத்து சொல்கிற கதைகளில் நயன்தாரா நடிச்சிட்டு வராங்க. நயன்தாரா நடித்து வெளிவந்த அறம் படமானது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் வசூலையும் அதிக வசூலை தேடி தந்துச்சு. இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விகடன் அவார்டில் கூட இந்த படத்தில் நடித்ததுக்காண்டி நயன்தாராவுக்கும் இந்த படத்தோட டைரக்டர் கோபி நயனாருக்கும் வந்து அவார்ட் வழங்கினாங்க. இந்த படத்தை டைரக்டர் கோபி நயனார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிப்ரான் வந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து தமிழகத்தில் பரவலாக இருக்க தண்ணீர் பஞ்சத்தை வந்து இந்த படத்தில் எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஒரு கிராமமே தண்ணீர் இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த அறம் படத்தில் எடுத்து காமிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து அறம் படத்தோட ரெண்டாம் பாகம் வந்து கோபி நயனார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய வதந்திகள் பரவிச்சு. இது குறித்து கோபி நயனார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு அறம் படத்தோட ரெண்டாம் பாகத்தை எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோபி நயனார் இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா அறம் படம் போலவே வேறொரு சமூக பிரச்சனையை வந்து அந்த படத்தில் தீமா வச்சு பண்ணுறாங்களாம். அறம் படத்தை விட இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.